உலகமே தற்போது இந்திய சினிமாவை பாராட்டி வருகிறது. நடந்து முடிந்த 95வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் இந்திய திரைப்படங்களுக்கு 2 விருதுகள் கிடைத்துள்ளது. சிறந்த ஆவண குறுப்படம் பிரிவில் கார்த்திகி கோன்ஸ்லேவ்ஸ் இயக்கிய தி எலிபென்ட் விஸ்பர்ஸ் திரைப்படமும், ராஜமௌலி இயக்கத்தில் உருவான RRR திரைப்படத்தின் நாட்டு நாட்டு பாடலுக்கு சிறந்த ஒரிஜினல் பாடல் விருதும் வழங்கப்பட்டது. இந்த 2 விருதுகளினால் இந்திய சினிமாவே பூரிப்படைந்துள்ளது. அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் இந்த 2 திரைப்பட குழுவினருக்கும் தொடர்ந்து தங்களது வாழ்த்துக்களை பதிவு செஞ்சு வராங்க. அதிலும் முக்கியமாக தமிழ் சினிமா ரசிகர்களும் தங்களது வாழ்த்து மழையை இந்த 2 திரைப்படத்தின் மீது பொழிந்தன. ஆனாலும் சிலர் RRRக்கு கிடைத்த விருதின் மீது வன்மத்தை கொட்டி வராங்க. படம் வெளியான போது கூட முக்கியமாக சில தமிழ் சினிமா ரசிகர்கள் RRR திரைப்படத்தை கடுமையாக விமர்சித்து கேலியும் கிண்டலும் செஞ்சாங்க. படத்தின் மீது சில முத்திரைகள் குத்தப்பட்டு விமர்சிக்கப்பட்டது. அதே திரைப்படம் தற்போது உலக அரங்கில் இந்தியாவை பெருமைப்பட செய்துள்ளதால் இங்கு RRR திரைப்படத்தை விமர்சித்தவர்கள் வாயடைச்சு போனாங்க. இதனால் தங்களது வன்மத்தை ஆஸ்காரை வென்ற போதிலும் RRR திரைப்படத்தின் மீது வீசி வராங்க. ராஜமௌலி ஆஸ்காரை பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு, 80 கோடி ரூபாய் செலவு செய்து விருத வாங்கியிருக்காரு என்று பலர் விமர்சனங்களை வன்மம் படைத்தவர்கள் தொடர்ந்து கொட்டி தீக்கிறாங்க. இதை பார்க்கிற பலருக்கு உண்மையாவே ராஜமௌலி ஆஸ்காரை விலை கொடுத்து வாங்கினாரா என்ற சந்தேகமும் எழத் தொடங்கியது. ஆனால் அது இல்ல. நாட்டு நாட்டு பாடலையும் படத்தையும் அமெரிக்காவில் விளம்பரப்படுத்துவதற்காக மட்டுமே 80 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது என்ற தகவலும் பரவி வருது. பெரும்பாலும் மேற்கத்திய திரைப்படங்கள் ஆதிக்கம் செலுத்தும் ஆஸ்காரில் ஒரு இந்திய திரைப்படம் வெல்ல வேண்டுமென்றால் அதற்கு விளம்பரம் தேவைப்படும் என்பதுதானே உண்மை. மேலும் இந்த நாட்டு நாட்டு பாடலுக்கு தான் கீரவாணி ஆஸ்கார் விருதுக்கு நிகராக கருதப்படும் கோல்டன் குளோப் விருதை வென்றார் என்பதும் குறிப்பிடத்தகுந்தது. இப்படி RRR திரைப்படம் ஆன்மீக மற்றும் தேசிய சிந்தனைகளை ஏந்தியதற்காகவே அந்த திரைப்படம் புகழின் உச்சியை தொட்டாலும் அதை விமர்சித்தே தீர்வோம் என்று சிலர் தரப்பினர் இந்தியா முழுவதும் தெரிவது உண்மையாகவே ரொம்ப வேதனையாயிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு சினிமாவை வசப்படுத்திய ராஜமௌலி தற்போது இந்திய சினிமாவை ஆட்சி செஞ்சு வராரு. RRR திரைப்படத்திற்கு ஜப்பான் மற்றும் மேற்கத்திய நாடுகளில் கிடைத்த வரவேற்பை அடுத்து அவரது அடுத்த படத்தில் நிச்சயம் உலக அரங்கில் காலடி எடுத்து வைப்பார். அதன் மூலம் வையகத்தையும் அவர் ஆட்சி செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அப்போது இந்த வன்மத்தை கக்குபவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.